வணக்கம். இது உங்கள் யூ ஸ்டார் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சேனல். தொடர்ந்து பயிற்சிகள், உடற்பயிற்சிகளே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் நம்ம அந்த உடற்பயிற்சியையே ஒரு மாதிரி அலுப்பாக பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இடையிடையே யூ ஸ்டார் தமிழ் வழி சேனலில் நல்ல விஷயங்களை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். காய்கறிகளை பற்றி சொல்கிறேன், என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு, கலப்படம் இல்லாத பொருள்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு என்னோடய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு புது பயிற்சி உங்களுக்கு அப்படி தான் சொல்லணும். மேற்கொண்டு பேசிக்கிட்டே போகாமல் விஷயத்துக்கு வரேன். அழுத புள்ள தான் பால் குடிக்கும்னு சொல்லுவாங்க. அது சாதாரண பச்சை குழந்தை பசிக்கும்போது அழுவுது, அதை அம்மா புரிஞ்சிக்குது. இதே மாதிரி உடலுக்கு அப்படின்னு சில மொழிகள் இருக்குது. என்ன சார் புதுசாக சொல்கிறாரேன்னு நினைக்காதீங்க. நம்ம உடம்புக்கு சில மொழிகள் இருக்குது. அந்த மொழிகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நோயே இல்லாமல் வாழுவோம் அப்படின்னு நான் சொல்லலை, சித்த மருத்துவமோ நமது முன்னோர்களும் சொல்கிறாங்க. இப்போ மறுபடியும் விஷயத்துக்கு வர்றேன். சாப்பிட்டுட்டு வயிறு வந்து எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஏப்பம் வரும். அப்படின்னா என்னென்னா அந்த ஏப்பம் பசி ஏப்பம்னு பேர். அது வயிறு எம்டியாக இருக்குது, நீ ஏதாவது சாப்பிடு அப்படின்னு அந்த உடல் நமக்கு தெரிவிக்குது. அதுதான் உடல் மொழி. இன்னொன்று, சாப்பிட்ட முடித்த உடனேயே ஒரு ஏப்பம் வரும், அது போதும் இதுக்கு மேலே உள்ள தள்ளாதேன்னு நமக்கு இந்த உடல் வழி மூலம் காஷன் கொடுக்குது. ஒரு டஸ்ட்டு உள்ள ஏரியாவுக்கு போனீங்க அப்படின்னா தும்மல் வரும். அது சைனஸ்ன்னு மட்டும் இல்லை, இந்த இடம் வந்து சுத்தமான காற்று இல்லைன்னு உடல் தன்னுடைய மொழியால் உங்களுக்கு தெரிவிக்குது. இதே போல் இன்னொரு விஷயம் இருக்குது, எல்லாருமே அதை கவனமாக கவனிக்கணும். வேலைக்கு போகிறவங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க, உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கவங்க, குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க, இளைஞர்கள்னு யார் வேணாலும் செய்யலாம். அது கொட்டாவி. என்ன சார் புதுசாக சொல்கிறீங்க, கொட்டாவிக்கும் ஒரு அர்த்தம் இருக்குமா அப்படின்னு? உண்மையாகவே உங்கள் உடம்பு அசதிக்கு போகும்பொழுது கொட்டாவி வரும். சிலர் அதை வந்து தவறாக நினச்சிக்கிட்டோ அல்லது அடுத்தவங்க பார்த்தா அலுப்பாக நினச்சிக்கிடுவாங்களோனோ கைகளை மூடி கொட்டாயை அமுக்க பார்ப்பாங்க, அல்லது கொட்டாயி வரும்போது கையை இறுக்கமாக மூடிக்குவாங்க. அது மாதிரிலாம் செய்யவே கூடாது. அது சம்பந்தமான வீடியோ தான் இது, ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். சித்த மருத்துவத்துலேயும் ஆயுர்வேதிக் மருத்துவத்துலேயும் நமது பழமையான முன்னோர்களும் இந்த கொட்டாவி நம்ம உடலில் வந்து ஆரோக்கிய குறைச்சல், ஒரு அசதியான தன்மை, ஆக்சிஜன் பற்றாக்குறை, இது எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத எச்சரிக்கைப்படுத்துறது தான் இந்த கொட்டாவி. முன்னாடியே சொன்னேன், தும்மும் போதும் நாம் வாயை மூடிடக்கூடாது, ஏன்னா காற்று வந்து வேகமான அளவு உள்ளேருந்து வெளியில் வரும். அதே மாதிரி கொட்டாவி வரும்போதும் அடைக்கவே கூடாது. யாருக்காகவும் கவலைப்பட தேவையில்லை, தாராளமாக வாயை புலந்து தான் கொட்டாவி விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்று. அசதிக்கு போகும் இந்த கொட்டாவி ஒரு இயற்கையான ஒன்று தான், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, ரத்தம் சீராக ஓடாத போதும், ஆக்சிஜன் உடலுக்குள்ளே பற்றாக்குறையில் போகும்போதும் நீ ஒரு உன்னுடைய முழு பலத்தையும் இழக்கிறேன்னு தெரிவிக்குது. அப்போது நம்ம கொட்டாய் வந்தால் என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது சரி. கொட்டாய் வந்தால் தாராளமாக கொட்டாய் விடணும் ஒன்று. மேலும் அந்த நேரம் 2 நிமிஷம் நீங்கள் இருக்கிற நிலையிலேருந்து கண்களை மூடி ரிலாக்ஸ் பண்ணணும்னு சொல்லுது. யோகாசனம் என்ன சொல்லுதுன்னா, அந்த நேரத்தில் சாந்தி ஆசனம் பண்ணுனா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. சாந்தி ஆசனம்னா என்னென்னா, ஒரு பெட்ஷீட்டில் கைகளையும் காலைகளையும் சாதாரணமாக நீட்டின நிலையில் அப்படியே படுக்கிறது. சரி, இது ஒரு ஆஃபீஸில் இருக்கும்போது எனக்கு கொட்டாய் வருது, நான் போய் எப்படி சாந்தி ஆசனம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக அந்த இடத்துலேருந்து நீங்கள் 5 நிமிஷம் ரிலீஸ் ஆகி தான் ஆகணும். அதுதான் நீங்கள் உடம்பை வந்து விரும்புகிறீங்க, உடம்பை ஆராதிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நேரங்களில் நல்ல சேரில் ஒரு ரிலாக்ஸ்டாக உட்காந்து கண்களை மூடிக்கிங்க.
அதுவும் செய்ய முடியலையா, தாராளமாக நீங்கள் ஒரு அங்கேருந்து நகர்ந்து இன்னொரு இடத்துக்கு போய் மூச்சு பயிற்சி செய்யுங்க. மூச்சு பயிற்சினா உங்கள் மூச்சை உள்ளறையே தம் கட்டி வச்சுருங்க, மெதுவாக ரிலீஸ் பண்ணுங்க. நின்ன நிலையிலேயே இதை செய்யலாம். தாராளமாக அந்த மூச்சு பயிற்சியை 2 நிமிஷம் நீங்கள் செய்யுங்க. இப்படி செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மூச்சை இழுத்து உள்ளற விடும்போது ஆக்சிஜன் அதிகமாக உங்களுக்கு கிடச்சி போயிடும். அப்போது உங்கள் உடம்பு அசதியிலேருந்து வெளியில் வரும். இப்போது இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது என்னன்னா, உடல் அசதியை வெளிப்படுத்தக்கூடிய, உடல் மொழியை தெரிவிக்கக்கூடிய இந்த கொட்டாவி வந்தால் தாராளமாக வாயை திறந்து கொட்டாயை நல்லா விடுங்க. ஒன்று. ரெண்டாவது, அந்த இடத்துலேருந்து உடம்பு உங்களை அசதியாக நீ போய்கிட்டு இருக்கங்கிறத தெரிவிக்குது. அதனால் அசதியை எப்படி மாற்றலாமோ, தவறான வழிகள் இல்லாமல். சில பேர் பார்த்தீங்கன்னா சிகரெட் பிடிக்க போயிடுவாங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு. மூச்சு பயிற்சி செய்யலாம், வாய்ப்பு இருந்தால் சாந்தி ஆசனம் செய்யலாம். அந்த இடத்துலேருந்து நவந்து கொஞ்சம் நேரம் தண்ணீர் குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம். இந்த கொட்டாவியை யார் முக்கியமாக அவாய்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா, டிரைவர்ஸ், டிரைவ் பண்ணுறவங்க. சாதாரண பைக் ஓட்டினவங்க கூட, நான் பைக் ஓட்டிகிட்டே போகும்போது தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க, எவ்வளோ ஒரு தவறான விஷயம். அதே போல் கார் ஓட்டுறவங்க, லாரி ஓட்டுறவங்க, பஸ் ஓட்டுறவங்கன்னு அந்த நிமிஷம் தாராளமாக 5 நிமிஷம் எங்கேயாவது ஒரு இடத்துல நிப்பாட்டி அவங்க ரிலாக்ஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த உடம்புக்கு ஆக்சிஜனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கணும். அதனால் உடல் மொழிகளில் முக்கியமாக இருக்கிற இந்த கொட்டாவியை நாம் வந்து சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. அது வந்து வியாதியே கிடையாது, அது ஒரு உடலில் வந்து நீங்கள் அசதிக்கு போகிறீங்கன்னு தெரிவிக்குது, அவ்வளோதான். சித்த மருத்துவத்தின் பயன் இதை நான் படித்தது மட்டும் இல்லை, இது அனுபவபூர்வமாக நான் உணர்ந்திருக்கேன். அதை எல்லோரும் நல்லா இருக்கணும். அதில் இன்னொன்று வந்து, ரத்தமும் வந்து சூடாகிடும், ரத்தமும் வந்து சூடாகுது அப்படிங்கிறது ஒரு கொதிநிலைக்கு போகுதுன்னா தான் இந்த கொட்டாய் வெளிப்படும்னு ஒரு டாக்டர்ஸ் ஆராய்ச்சியின் மூலமே சொல்லியிருக்கிறாரு. அந்த வகையில் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை பார்க்குறது மட்டும் இல்லை, நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி இந்த கொட்டாவியை வந்து எடுக்கும்போது உடம்பை நீ ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு கொண்டு போயிடு அப்படின்னு அருமையான வீடியோன்னு சொல்லி நிறையா ஷேர் பண்ணுங்கள். அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் யூ ஸ்டார் தமிழ் வழி சேனலோட ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வளர்க வலிமையுடன். நன்றி, வணக்கம்.